Hi guys, welcome back to Virtual Classroom Lectures. This is Object-Oriented Software Engineering, subject code CCS356. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலைஸ்டு மாடல், அகைல் ப்ராசஸ், தென் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங், எக்ஸ்பி ப்ராசஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம். இந்த வீடியோலேயே இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகிடும். ப்ரீவியஸ் வீடியோவில் பர்ஸ்பெக்டிவ் ப்ராசஸ் மாடல் பார்த்தோம், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ராசஸ் மாடலில் பெர்ஸ்பெக்டிவ் ப்ராசஸ் மாடல், தென் ஸ்பெஷலைஸ்டு மாடல், டூ டைப்ஸ் இருக்குது. பெர்ஸ்பெக்டிவ் ப்ராசஸ் மாடல் ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணோம். திஸ் இஸ் ஸ்பெஷலைஸ்டு மாடல். ஸ்பெஷலைஸ்டு மாடல் அப்படின்னா, நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டெக்னிக் தேவைப்படுது, மெத்தட் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஸ்பெஷலைஸ்டு மாடல் போவோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது: காம்பனன்ட் பேஸ்டு டெவலப்மெண்ட், ஃபார்மல் மெத்தட் மாடல், ஆஸ்பெக்ட் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, காம்பனன்ட் பேஸ்ட் மாடல் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காம்பனன்ஸாக வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிறோம். டெவலப் பண்ணிவிட்டு அந்த காம்பனன்ஸை சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்டிகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் இந்த கான்செப்ட். இதில் இப்போ இது வந்து ஸ்பைரல் மாடல் மாதிரி தான். எப்படி வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் வந்து நம்ம சேஞ்சஸ் மேக் பண்ணமோ, அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் நம்ம சேஞ்சஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட்டு வந்து காம்பனண்ட், என்னென்ன காம்பனன்ட்ஸில் அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். தென் அந்த காம்பனண்ட்டை இன்டெகிரேட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தென் அந்த காம்பனன்ட்ஸை தனித்தனியாக வந்து டிசைன் பண்ணுறோம். டிசைன் பண்ணி தென் ஃபைனலாக வந்துட்டு அதை இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ஃபைனல் சாஃப்ட்வேரை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சாஃப்ட்வேர் வந்துட்டு நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு மீட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து அந்த காம்பனன்ஸை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இதில் வந்து பெனிஃபிட். அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா காம்பனன்ட் ரீயூசபிலிட்டி தான் வந்து இதில் வந்து பெனிஃபிட். அதே மாதிரி நம்ம அந்த காம்பனண்ட்டை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்துட்டு காஸ்ட்டும் டைமும் ரெடியூஸ் ஆகும். காம்பனன்ட் பேஸ்ட் மாடல் வந்து ஸ்பைரல் மாடல் மாதிரி தான் அப்படின்னு நம்ம சொன்னோம். பாருங்கள், டயக்ராமும் அதே மாதிரி தான் சேமாக இருக்கும். இந்த டயக்ராம் நம்ம ஸ்பைரல் மாடல்லே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கம்யூனிகேஷன் அப்படின்னா, நம்ம கஸ்டமர் கிட்டேருந்து ரெக்குயர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறோம். தென் பிளானிங் அப்படின்னா, எவ்வளோ ரிசோர்ஸ் டைம் எடுத்துக்கும், தென் ப்ராஜெக்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது. தென் ரிஸ்க் அனாலிசிஸ், டெக்னிக்கலாக மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்லாம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனாலிஸ் பண்ணுறோம். தென் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிலீஸில் வந்து நம்ம வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான டாஸ்க் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க்லாம் வந்து பில்ட் பண்ணுறோம். தென் அந்த டாஸ்க்கை வச்சு ஃபைனலாக ஒரு அப்ளிகேஷனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறோம். அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். தென் கஸ்டமர் எவாலுவேஷன்னா, அந்த கஸ்டமர் வந்து அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு அவங்க ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அதை கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து மறுபடியும் வந்து கஸ்டமர் கம்யூனிகேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு பிளான் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து வரும். இது ஸ்பைரல் மாடல்லே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் வந்துட்டு காம்பனன்ட் பேஸ்ட் மாடல். எக்ஸ்ட்ரா கான்செப்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை கேண்டிடேட் காம்பனன்ஸ். இப்போ வந்து கேண்டிடேட் என்ன எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்களா இருக்கட்டும், இல்லை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக கேட்கும் போதே நம்மக்கிட்ட வந்து அந்த காம்பனன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா, லைப்ரரியில் ஆல்ரெடி அந்த காம்பனன்ட் இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா அதையே எடுத்துப்போம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். இல்லை நியூ காம்பனண்ட்டாக இருந்தால் மட்டும் அதை நம்ம பில் பண்ணி அந்த நியூ காம்பனண்ட்டை லைப்ரரியில் ஆட் பண்ணிக்குவோம். இப்படி தான் சொல்லிட்டு நமக்கு அந்த காம்பனண்ட்டை நம்ம அந்த ஐட்ரேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அந்த காம்பனண்ட்டை ரீயூஸ் பண்ணிக்கிறது தான் இதில் வந்து அட்வான்டேஜ். ஓகே, காம்பனண்ட் பேஸ்ட் மாடலில் நமக்கு சிம்பிள் ஃபங்க்ஷன் இல்லைனா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கிளாஸ் இல்லைனா மெத்தடை வந்து நம்ம காம்பனண்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கிறோம். பட் ஹியர் ஃபார்மல் மெத்தட் மாடலில் நம்ம மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அதை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜ் பார்த்தோன்னா, டிஃபெக்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேராக இருக்கும். ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம். ஸோ இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா, டைம் நிறைய கன்சியூம் ஆகும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதுக்கு. தென் மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் வந்துட்டு கிளியராக இருக்கணும், அது மாதிரி ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும் டெவலப்பருக்கு. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்போ இதில் வந்து நம்ம கிராஸ் கட்டிங் கன்சர்ன் ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிராஸ் கட்டிங் கன்சர்ன் அண்ட் தேர் மாடுலரைசேஷன் அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா என்னென்னா, எல்லா அப்ளிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக வந்து இந்த லாகிங், செக்யூரிட்டி, டேட்டா டிரான்ஸ்ஃபர் இது எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரி மாடியூலில் இந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ அதுதான் கிராஸ் கட்டிங் கன்சர்ன் சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து அந்த டெவலப்பர் வந்து எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு எல்லா மாடியூல்லையுமே அதோட கோடிங் ப்ராசஸ்ஸாக அவங்க வந்துட்டு திரும்ப திரும்ப கொண்டு வர்றது, ஞாபகம் வச்சுருந்து கொண்டு வர்றது கஷ்டம். ஸோ சில இதை வந்து கிராஸ் கட்டிங் கன்சர்ன்ஸாக வச்சுருக்காங்கன்னா அதை ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷனல் யூனிட்டாக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களோட ப்ராஜெக்டில். இந்த கான்செப்ட் வந்து இப்போ கரண்ட்டாக வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் நியூவாக டெவலப் ஆகிட்டுருக்க கான்செப்ட், இன்னும் வந்து மெச்சூர்ட் ஆகலை. தென் இது வந்து ஸ்பைரல் மாடலும் கன்கரண்ட் மாடலும் ரிலேட்டடாக இருக்கும். எப்படின்னா ஸ்பைரல் மாடலில் எப்படி ஹைட்ரேட்டிவாக வந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி இருக்கும், கன்கரண்ட் மாடலில் ஸ்டேட்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு டாஸ்க்கும் மென்ஷன் பண்ணுவோம்ல, அது மாதிரி அதோட ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, சிலபஸில் நெக்ஸ்ட் டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு அஜைலிட்டி. இதை வந்து நம்ம அஜைல், அஜைலிட்டி அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அஜைல் மெத்தடில் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மெத்தடில் இருக்க வீக்னஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணியிருப்போம். இப்போ இதில் வந்து 4 கீ வேல்யூஸும் 12 பிரின்சிபல்ஸும் இருக்கும். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் 1 by 1 பார்க்கலாம். இப்போ இந்த அஜைல் கான்செப்டும் வந்து ஹைட்ரேட்டிவ் தான். தென் இதில் வந்து என்ன மெயினாக கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பீப்புள் சென்ட்ரிக் அப்ரோச்சாக இருக்கும். இந்த பீப்புளும் இதில், அதாவது கஸ்டமரும் இதில் வந்து ஒரு மெயின் பார்ட்டாக இருப்பாங்க இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் எப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஓகே, அஜைல் மேனிஃபெஸ்டோ, அஜைல் டெவலப்மெண்ட் ஏன் எஃபெக்டிவாக இருக்குன்னா இந்த 4 கீ ஆஸ்பெக்ட்ஸ்னால தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அஜைல் டெவலப்மெண்ட் வேல்யூஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஓவர் ப்ராசஸ் அண்ட் டூல்ஸ். ப்ராசஸ் அண்ட் டூல்ஸை விட இண்டிவிஜுவலுக்கும் இன்ட்ராக்ஷனுக்கும் தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இண்டிவிஜுவல்ஸோட அடிக்கடி மீட்டப் வச்சு அவங்கள்ட்டேருந்து அந்த ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் அவங்களுக்கு குவாலிட்டியான சாஃப்ட்வேர் கொடுக்க முடியுது. அது மாதிரி அஜைல் டெவலப்மெண்ட்டில் வேல்யூஸ் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் ஓவர் காம்ப்ரஹென்சிவ் டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் அவங்க வந்து சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறதுல அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் டைம் வந்து சேவ் ஆகும். அஜைல் டெவலப்மெண்ட் வேல்யூஸ் கஸ்டமர் கொலாபரேஷன் ஓவர் கான்ட்ராக்ட் நெகோஷியேஷன். அப்படின்னா அடிக்கடி வந்து கஸ்டமரோட கொலாபரேட் பண்ணிட்டே இருப்பாங்க, டீம் தென் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தென் கஸ்டமர் எல்லாரும் சேர்ந்து அடிக்கடி கொலாபரேஷனில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் வந்து அவங்களுக்குள்ள வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். தென் ஒவ்வொரு ஹைட்ரேஷனுக்கும் அவங்க வந்து அதில் இருக்கிற என்ன ஓவர் கம் பண்ணணும், அவங்க கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இன்ட்ராக்ஷன் வந்து அவங்களுக்குள்ள அடிக்கடி இருக்கிறதுனால கான்ட்ராக்ட் பேஸில் வந்து அவங்களோட இருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் முடியும் போது அவங்கள்ட்ட போய் ஃபைனலாக ஃபீட்பேக் கேட்கறதுக்கும் அடிக்கடி கொலாபரேட் ஆகி அவங்க வந்து ஃபீட்பேக் கேட்கறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அஜைல் டெவலப்மெண்ட்டோட மெயின் அட்வான்டேஜ். தென் அஜைல் டெவலப்மெண்ட்டில் வந்து வேல்யூஸ் ரெஸ்பாண்டிங் டு சேஞ்ச் ஓவர் ஃபாலோயிங் அ பிளான். அப்படின்னா அடிக்கடி வந்து அவங்க வந்து சேஞ்சஸை வந்து உடனே உடனே மீட் பண்ணிடுவாங்க. அவங்க அந்த பிளான்ல என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஒரு டிசைன் பண்ணாங்களோ அந்த பிளான்லயே அப்படியே இருக்காம இடையில இடையில மீட்டப் வைக்கும்போது கஸ்டமர் வந்து ஏதாவது அப்டேட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பிளானை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே வர்றதுனால உங்களுக்கு ஃபைனலாக வந்து குவாலிட்டி ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அஜைல் ப்ராசஸ். இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1980ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் பேஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்ரோச் தான் இருந்துச்சு. அது வந்து ஹெவி வெயிட்டடாக இருந்தது. ஏன்னா இப்போ ரெக்குயர்மெண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ரீஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும், ஃபைனலாக ரீஒர்க் பார்க்குறது வந்து கஷ்டம். இப்போ 1990ஸ்க்கு அப்புறம் அஜைல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனது. இது ஒரு லைட் வெயிட் மெத்தடாக இருந்தது. இது வந்து ஃபுல்லாகவே பீப்புள் பேஸ்டு மெத்தடாக இருந்தது. முன்னாடி வந்து பிளான் பேஸ்டு மெத்தடாக இருந்தது, இந்த அஜைல் ப்ராசஸ் வந்து பீப்புள் பேஸ்டு மெத்தட். அது வந்து இது வந்து ஃபுல்லாகவே சாஃப்ட்வேரை ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ பழைய மாடல்லாம் வந்து நம்ம டிசைன் டாக்குமெண்டேஷனில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம். இது எல்லாமே இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். அப்புறம் ஹைட்ரேட்டிவ் மெத்தடாக இருந்தது. ஹைட்ரேட்டிவ்னா ஒவ்வொரு ஹைட்ரேஷன்லேயும் நம்ம வந்து கஸ்டமர் கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கி தென் நியூ ஒர்க்கிங் மாடல் வந்து அப்டேட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி இனிஷியலாகவே நம்ம ஒரு ஒர்க்கிங் மாடலை வந்து குயிக்காக வந்து கஸ்டமருக்கு வந்து டெலிவர் பண்ண முடிஞ்சு. அது மாதிரி ஒவ்வொரு ஹைட்ரேஷன்லேயும் ஒரு ஒர்க்கிங் மாடலை வந்து கஸ்டமருக்கு டெலிவர் பண்ண முடிஞ்சிச்சு. தென் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் தான் அஜைல் ப்ராசஸ்க்கு மெயின். அதை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லைட்ஸில் பார்ப்போம். தென் அஜைல் மெத்தடாலஜியில் பாருங்கள்,
இப்போ வந்து பழைய கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜியில் வந்து நமக்கு வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு சினாரியோ வந்து மாடிஃபை பண்ணணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸில் தான் நமக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து கஸ்டமர் சொல்லுவாங்க. சொல்லும் போது அந்த ஆர்கிடெக்சர் டிசைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபேஸில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து அதர் ஃபேஸஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ சேஞ்சஸ் மேட் பண்ணுறது நமக்கு வந்து காஸ்ட்லியாக இருந்துச்சு. இதே அஜைல் மெத்தடாலஜியில் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் மேட் பண்ணுறது ஈஸியாக இருந்தது, காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்தது, டைமும் சீக்கிரமாக டெலிவர் பண்ணிடலாம், அது மாதிரி காஸ்ட்டும் எஃபெக்டிவாக இருந்தது. ஏன்னா நம்ம இன்க்ரிமெண்டல் டெலிவரியாக ஒவ்வொரு ஒர்க்கிங் மாடலாக கொடுக்கறதுனால அதில் வந்து நம்ம ஒவ்வொரு மாடலும் நம்ம யூனிட் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ எரர்லாம் அங்கங்கே கிளியர் பண்ணுவோம், அது மாதிரி அப்டேஷனையும் அப்டேட் பண்ணுவோம். தென் இதனால வந்து நமக்கு டைமும் காஸ்ட்டும் கண்ட்ரோல்டாக இருந்தது. இதுதான் வந்து அஜைல் மெத்தடாலஜி. தென் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ அஜைல் வந்து நம்ம சின்ன சின்ன இன்க்ரிமெண்ட்டாக வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேரை, அது ஒரு அட்வான்டேஜு. அந்த இன்க்ரிமெண்ட் சின்ன சின்ன இன்க்ரிமெண்ட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். தென் இந்த சேஞ்சஸ்லாம் வந்துட்டு அப்பப்போ நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபைனலாக வந்து பெரிய சேஞ்சஸாக பண்ணுறதுக்கான நீட் இருக்காது. தென் கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து செக் பண்ணிகிட்டே வருவோம் கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணி. தென் இதில் வந்து எல்லாருக்குமே இதில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லி நம்ம மீட்டப் வச்சு டீம் மெம்பர்ஸ் தென் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து மீட்டிங்கில் வந்து அடிக்கடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால இதோட ப்ராக்ரஸ், இதோட சேலஞ்சஸ், டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். தென் ரெடியூஸ்ட் ரிஸ்க், இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கனால, டிரான்ஸ்பரன்சியாக இருக்கனால ஃபைனலாக வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகாது. ஸோ தே ஆல் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ வந்து ரிஸ்க்கை வந்து இயர்லியராகவே நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். தென் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷனும் கொலாபரேஷனும், அதாவது அந்த டீம்ஸ்குள்ளே வந்து புதுசாக இருக்காங்க அந்த அஜைல் ப்ராசஸ்க்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மாதிரி இனிஷியலாக அந்த கம்யூனிகேஷன் கொலாபரேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து அதுக்கான என்வரான்மெண்ட் வந்து பில்ட் பண்ணுறது வந்து இனிஷியலாக வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து இது ஒரு சேலஞ்சு. ஒரு லார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா நிறைய கொலாபரேஷன் கம்யூனிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து டாக்குமெண்டேஷன் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இங்கே வந்து டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம மெயினாக பண்ணாதனால டாக்குமெண்டேஷன் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்கும். ஓகே, அஜைல் பிரின்சிபல்ஸில் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த கான்செப்ட்ஸ்லாம் தான் ரிப்பீட் ஆகும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும், ஏன்னா நம்ம இயர்லியராகவும் அது மாதிரி கண்டினியூஸாகவும் ஒர்க்கிங் மாடல் வந்து டெலிவர் பண்ணுறோம். அது மாதிரி சேஞ்சஸை வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து டெலிவர் பண்ணுறோம், அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாகவும் நம்ம டெலிவர் பண்ணுறோம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேரை. அது மாதிரி கொலாபரேட் பண்ணுறோம், எல்லாருமே கொலாபரேட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுறோம் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும், த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட். அதனால் அவங்களுக்குள்ள சப்போர்ட், ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி அவங்கள இன்வால்வ் பண்ணுறோம். தென் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் அதுதான் இதில் மெயின், டாக்குமெண்டேஷனை விட. மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் வந்து அடிக்கடி நடக்குது. இதில் வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் டிசைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தென் அடிக்கடி வந்து அந்த டீம் வந்து அந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸை வந்து ப்ராக்ரஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. தென் சிம்பிளிசிட்டி இஸ் மெயின்டைன்டு. தென் செல்ஃப் ஆர்கனைசிங் டீம் வந்து பெஸ்டான ஆர்கிடெக்சர் ரெக்குயர்மெண்ட் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. தென் ரெகுலராக வந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எஃபெக்டிவாக நம்ம வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், எங்கேயுமே வந்து ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா ரிவ்யூவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். இட்ஸ் அ பெஸ்ட் நோன் அஜைல் ப்ராசஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இட் இஸ் சஜஸ்டட் பை கென் பெக் இன் 2000. இந்த 5 XP வேல்யூஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து பேஸ். எக்ஸ்பி ப்ரோக்ராமிங்க்கு வந்து, அதாவது எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்க்கு வந்து மெயின் வந்து இந்த 5 வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன், அதாவது டெவலப்பர், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், தென் எல்லார்கிட்டேயும் நடுவில் வந்து மெயின் கான்செப்ட்ஸ், தென் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தென் சிம்பிளிசிட்டி அப்படின்னா, சாஃப்ட்வேர் டிசைனை சிம்பிளாக ரெடி பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அது மாதிரி கரண்ட் நீடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஃப்யூச்சர் நீடை விட. அது மாதிரி ஃபீட்பேக் அப்படின்னா,
கஸ்டமர் கிட்டேருந்து டெவலப்பர்கிட்டேருந்து சாஃப்ட்வேர் டீம் எல்லார்கிட்டேருந்துமே ஃபீட்பேக் வாங்கிப்பாங்க, எல்லாரோட ஃபீட்பேக்கையுமே கன்சிடர் பண்ணுவாங்க. மாதிரி கரேஜ் அப்படின்னா அந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்குள்ளே ஒரு வெல் டிசிப்ளின் இருக்கும். அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா ஒரு சாஃப்ட்வேரை அதாவது டிராஸ்டிக்கலாக ரெடி பண்ணிவிட்டு அவங்களால கொண்டு வந்து ஃபைனலாக ஒரு குவாலிட்டி சாஃப்ட்வேர் கொடுக்க முடியுது. தென் ரெஸ்பெக்ட் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற அந்த 4 XP வேல்யூஸையுமே கரெக்டாக வந்து அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டேக் ஹோல்டரோட ரெஸ்பெக்டை வந்து அவங்க வந்து கெயின் பண்ணிடுவாங்க. அதான் ரெஸ்பெக்ட். ஓகே, எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து கஸ்டமர் தான் இம்பார்ட்டண்டான மெம்பர். ஓகேவா, அதனால இந்த பீப்புள் சென்ட்ரிக் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கஸ்டமரோட நீட் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரி கார்டாக வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டோரி கார்டோட சினாரியோவை டெவலப்பர் டீம் வந்து பார்த்துட்டு அதில் இருக்க ஒர்க்கை வந்து ஸ்மால் டாஸ்க்காக வந்து பிரேக் பண்ணுவாங்க. தென் அதுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் தேவை அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இடையில வந்து ரெக்குயர்மெண்ட்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஸ்டோரி கார்டில் தேவையில்லாததெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. தென் சாஃப்ட்வேரை ஸ்மால் ஸ்மாலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் நியூ சேஞ்சஸாக இருந்தால் நியூ ஸ்டோரி கார்டு வந்து கஸ்டமர் சைட்லேருந்து நமக்கு கிடைக்கும். எவால்யூவேஷன் வந்து கஸ்டமரோட ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் நடக்கும். ஓகேவா, இதுதான் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கோட ப்ராசஸ். ஓகே, இதான் எக்ஸ்பி ப்ராசஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணுறாங்களா, ஒரு ஸ்டோரி கார்டு வருது, அதை வந்து பிளான் பண்ணி அதை டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணும்போது கோடிங் பார்ட் இருக்கும். கோடிங் பார்ட்டில் தான் இந்த ரீஃபேக்டரிங் இருக்கும். அதாவது தேவையில்லாததெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணுறது, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுறது, ரீடிசைன்ஸ் பண்ணுறது, தென் ரிடக்ஷன் பண்ணுறது, தென் ரிடன்டன்ட் கோட்லாம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து இங்கே ரீஃபேக்டரிங்கில் தான் இருக்கும். தென் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி கஸ்டமர் கிட்ட வந்து ஒரு ரிலீஸ் கொடுக்கும்போது, ஸ்மால் ரிலீஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து அதில் ஏதாவது ஃபீட்பேக் சொல்கிறத வச்சு இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. தென் அந்த இன்க்ரிமெண்ட் தான் நெக்ஸ்ட் பிளானாக தென் டிசைனாக இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ அந்த டயக்ராமில் பார்த்தோல அதில் இருக்க ஃபஸ்ட் அந்த பிளானிங் அண்ட் டிசைனிங்கில் என்னென்னலாம் நீங்கள் சப்டைட்டில்ஸ் எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். தென் கான்செப்டை வந்து கிளியராக நான் சொல்லிட்டேன், அதுதான் திரும்ப வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இப்போ பிளானிங்கில் வந்து ஸ்டோரி கார்டு வந்து ரெடி பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக ஒரு லார்ஜ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி கார்டு ரெடி பண்ணுவாங்க, கஸ்டமர் சைட்லேருந்து கிடைக்கும். தென் அதை எப்போ ரிலீஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் என்னென்ன வேர்ஷன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. தென் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து சின்ன சின்ன டாஸ்காக டிவைட் பண்ணி அதில் ஒரு ஃபஸ்ட்டு ரிலீஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் நமக்கு அடுத்தடுத்த ரிலீஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். தென் இதுக்கு வந்து ஸ்டாண்டப் மீட்டிங்ஸ் வைப்பாங்க. அந்த மீட்டிங்ஸில் தான் நமக்கு வந்து அவுட்கம்ல நமக்கு என்ன சேஞ்சஸ் மேக் பண்ணுன்றது தெரியும். தென் டிசைனிங்கில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் டிசைனாக வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு கரண்ட் ரெக்குயர்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து சிம்பிள் டிசைனாக ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் வந்து கொடுப்பாங்க. ஸ்பைக் சொல்யூஷன் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது. அந்த ஸ்பைக் சொல்யூஷனை பேஸ் பண்ணி அதிலிருந்து ஏதாவது ஒரு சொல்யூஷனை அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது, அந்த சொல்யூஷனில் அவங்க ஒரு சொல்யூஷனை அதுலேருந்து எடுத்துக்கிறது. தென் ரீஃபேக்டரிங்னா ஆல்ரெடி சொன்னேன், ஏதாவது தேவையில்லாத ரிடண்டன்சி, தென் ஏதாவது அன்யூஸ்டு டேட்டாலாம் இருக்குன்னா அதை எலிமினேட் பண்ணுறது, இல்லைனா வந்து ரீடிசைன் பண்ணுறது, தென் கோடை ரியூஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ரீஃபேக்டரிங் நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோடிங் அண்ட் டெஸ்டிங். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் அவைலபிலிட்டி அப்படின்னா, இப்போ கஸ்டமர் வந்து எல்லா இடத்துலையுமே அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அவங்கள அடிக்கடி மீட்டப் வச்சு கால் பண்ணுறதுனால கஸ்டமரோட அவைலபிலிட்டி த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் இருக்கும். தென் பேட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா எல்லா கோடையும் வந்து சிங்கிள் பர்சன் மட்டும் பண்ணாமல் ஒரே கம்ப்யூட்டரில் ஒரு 2 பீப்புளை உட்கார வச்சு கோடிங்கை வந்து பண்ண வைக்கிறதுனால அந்த கோடிங்கோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவ் கோட் ஓனர்ஷிப்னா வந்துட்டு அந்த கோட் பில்ட் பண்ணுறது வந்து சிங்கிள் பர்சனோட
ஜாபா மட்டும் இல்லாம அந்த டீம்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த கோட்ல இருக்கிற ப்ராப்ளம் அதுல இருக்க பக் எல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, டீமா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. தென் டெஸ்டிங் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு அதாவது நம்ம சொன்னால ஒவ்வொரு ரிலீஸையுமே டெஸ்ட் பண்ணி தான் நமக்கு வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போவாங்க. அதான் யூனிட் டெஸ்டிங்னா ஸ்மால் டெஸ்டபிள் பார்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். தென் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்னா இப்போ ஒரு டாஸ்க் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்துட்டு அதில் எதுவும் ரெக்குயர்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ண தேவையில்லை, அது ஓகே அப்படின்னா அகெயின் நெக்ஸ்ட் ஒரு ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த இதையும் இதையும் வந்து இன்டெகிரேட் பண்ணிப்பாங்க. ஆல்ரெடி பண்ண ரிலீஸோட இப்போ கரண்டாக இருக்க ரிலீஸை வந்து இன்டெகிரேட் பண்ணிப்பாங்க. அதான் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். தென் நோ ஓவர் டைம், அவங்களுக்குள்ள அந்த டீமுக்குள்ள வந்து ஒர்க்கிங் டைம் வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ 10 hours தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து ஓவர் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டோட டைம் வந்து அவங்களுக்கு வெல் பிளான்டாக இருப்பாங்க, ஒர்க்கிங் டைம் வந்து அவங்களுக்கு கிளியராக இருக்கும். எப்போ இந்த ரிலீஸை முடிக்கணும், இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், ஃபைனலாக இந்த ப்ராஜெக்டை எப்போ கொடுக்கணும், இது எல்லாமே அவங்க வந்து கிளியராக இருப்பாங்க. ஸோ அதனால ஓவர் டைம் ஒர்க் பண்ண தேவை இருக்காது. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேங்கிங் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பேங்கிங் சாஃப்ட்வேர் தான் டெவலப் பண்ணும் கஸ்டமர் கேட்குறாங்க. அப்போ அவங்களோட ஸ்டோரி கார்டில் என்னென்ன நீட் இருக்கும்னா இப்போ கஸ்டமருக்கு வந்து பேலன்ஸ் செக் பண்ணுவாங்க, கஸ்டமர் வந்து சம் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க, கஸ்டமர் வந்து சம் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இதான் அந்த ஸ்டோரி கார்டில் இருக்கும். இதை வந்து டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டோரி கார்டை சின்ன சின்ன டாஸ்க்காக வந்து ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. அதாவது வந்து சிம்பிள் கிளாஸஸாக பிரிச்சுப்பாங்க. இதில் மெயின் கிளாஸாக என்ன இருக்கும்னா அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட்டில் என்னென்ன ஆட்ரிபியூட் வரும், அக்கௌண்ட் நம்பர் வரும், கஸ்டமர் நேம், அட்ரஸ், பேலன்ஸ், இதெல்லாம் வந்து அந்த கிளாஸ்ல இருக்க ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். தென் ஃபங்க்ஷன் என்ன கால் பண்ணுவாங்கன்னா டெபாசிட், வித்ட்ரா, தென் செக் பேலன்ஸ். அப்ப இப்ப டெபாசிட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அது அக்கௌண்ட் அக்கௌண்ட் கிளாஸ்ல போய் இருக்க டேட்டா ஆட்ரிபியூட்டை நமக்கு கால் பண்ணும். ஓகேவா, இப்படிதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுவாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பி பார்க்க போறோம். இப்ப இதுல வந்து இன்னும் அட்வான்ஸ்டா என்னென்ன டெக்னிக்கல் ப்ராக்டிசஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடினஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான என்விரான்மெண்ட் இருக்கணும். ஓகேவா, இண்டஸ்ட்ரினா ஒரு ப்ராப்பரான என்விரான்மெண்ட் இருக்கணும். அது மாதிரி அந்த டீம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வரைக்கும் கஸ்டமர்லேருந்து எல்லாருக்குமே வந்து ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். அது மாதிரி அந்த ஸ்கில் இருக்கணும். ஓகேவா, அவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து தான் வந்து அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டேருமே ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறாங்கும் போது எல்லாருமே ஸ்கில்டு பீப்புளாக இருக்கணும். தென் அந்த ஆர்கனைசேஷனுக்கு அதுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸும் இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் இருக்கணும். தென் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். தென் அந்த அஜைல் டீம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான சப்போர்ட் கொடுக்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா, அடுத்து அந்த ப்ராஜெக்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த டீமை தான் சொல்கிறாங்க. டீம் தான் கம்யூனிட்டி. அதில் இருக்க பீப்புளெலாம் வந்துட்டு நல்ல ஸ்கில்டாக எஃபிஷியண்டான பீப்புளாக இருக்கணும். அவங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இருக்கணும். அது மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களுக்கு தேவையான அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அது மாதிரி அவங்கவுங்களுக்கும் அவங்களுடைய ரோல் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அடுத்து ப்ராஜெக்ட் சேட்டரிங் அப்படின்னா அடிக்கடி வந்து இந்த டீம் வந்து அசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து இந்த ஆர்கனைசேஷனோட கோல் அப்ஜெக்டிவை நோக்கி தான் இந்த ப்ராஜெக்டை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதையும் அவங்க வந்து அசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட ரோல் அப்ஜெக்டிவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய த்ரூ அவுட் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். தென் டெஸ்ட் டிரைவன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அவங்க வந்து அடிக்கடி மெஷர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டான ப்ராக்ரஸில் தான் போயிட்டுருக்கா, நம்ம ஃபைனல் க்ரைட்டீரியாவை மீட் பண்ணுற மாதிரி தான் போயிட்டுருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. தென் ரெட்ரோஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா ப்ராஜெக்டை ஒரு இன்க்ரிமெண்ட் டெலிவர் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ரெட்ரோஸ்பெக்டிவ். ஸோ அந்த ரிவ்யூ கண்டக்ட் பண்ணுறது மூலயமா தான் அடுத்து என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து லாஸ்ட் கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்னா அந்த டீம் மெம்பர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா நியூ மெத்தட்ஸ், நியூ டெக்னிக்ஸ்லாம் வந்து சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டே இருக்கும். அப்போ அவங்க வந்து நியூ திங்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கணும் அந்த டீம். அப்போ தான் எப்பவுமே குவாலிட்டியான ப்ராஜெக்ட் வந்து அவங்களால கொடுக்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்துட்டு 3 வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன்
தென் செகண்ட் வந்து பெர்ஸ்பெக்டிவ் ப்ராசஸ் மாடல், தென் ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் 1 உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் லேர்னிங் அட் வர்ச்சுவல் கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ். தேங்க்யூ.